விரைவு செய்திகள். லடாக் எல்லையில் இந்திய சீன ராணுவத்தினர் தங்கள் படைகளை விலக்கிக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. லடாக் மோதலை தொடர்ந்து எல்லையில் பதற்றத்தை தணிக்க ஏதுவாக இந்தியா சீனா இடையே ராணுவ கமாண்டர் அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அண்மையில் நடைபெற்ற 16வது சுற்று பேச்சுவார்த்தையை தொடர்ந்து லடாக்கின் காக்ரா ஹாட்ஸ்பிரிங் பகுதியில் படைகளை விலக்கிக் கொள்ள முடிவு செய்யப்பட்டதாகவும் அதன்படி படைகள் திரும்பப் பெறப்படும் என்று இந்திய ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லையில் அமைதியை பராமரித்து பதற்றத்தை தணிக்கும் வகையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறையில் தொழில்நுட்பம் அல்லாத பிரிவிற்கான 6ம் நிலை பணியாளர்களுக்கான ரயில்வே பணியாளர்கள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இப்பிரிவில் நிலைய அதிகாரி, வர்த்தக பயிற்சியாளர் உள்ளிட்ட 7124 பணியிடங்களுக்கு கடந்த ஜூலை 30ம் தேதி தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வுக்கான முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. இதில் சென்னை மண்டலத்திற்கு 601 நிலைய அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் அகமதாபாத், அஜ்மீர், பெங்களூரு, கொல்கத்தா, ராஞ்சி உள்ளிட்ட மண்டலங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் பெய்த தொடர் மழையால் கோதாவரி ஆற்றின் கீழ் உள்ள பல்வேறு கோயில்கள் வெள்ளத்தில் மூழ்கின. நேற்று மாலை மும்பை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் அனைத்து பகுதிகளிலும் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் ரயில் போக்குவரத்து தடைபட்டது. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்காளாகினர். புதுதில்லியின் ஆசாத் மார்க்கெட் பகுதியில் இன்று காலை கட்டுமான பணியில் இருந்த 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு 3 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த படையினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்தில் 2 பேர் காயமடைந்ததாகவும் இடிபாடுகளில் சிக்கியுள்ள 5 பேரை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் கட்டிடம் எடையை தாங்க முடியாமல் இடிந்து விழுந்தது தெரியவந்துள்ளது.